நெல்லை மாவட்ட திமுக சார்பில் இந்தி எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நேற்று பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, நெல்லை மாநகர் திமுக செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் பாரதி தமிழக ஆளுநரையும் தமிழக பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அப்போது பேசிய அவர், ஒரு அறையில் கூட இருக்க முடியாத ஒரு கட்சி தான் பாஜக. நான் தலைவரிடம் சொல்லி இருக்கேன், அடுத்த முறை பாஜக ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்று நடத்தினால் 2 நாட்கள் சிறையில் அடைத்து வையுங்கள். அப்படி பாஜக நிர்வாகிகளை அடைத்து வைத்தால் கட்சியே இருக்காது. அவர்களை சிறையில் 1 இரவு வைத்தால் போதும், அவர்களுடைய உள்ளாடைகளை காவலர்கள் கலட்டி விடுவார்கள். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டீ குடிப்பது முதல் வேலை செய்யும் ஆட்களுக்கான சம்பளம் வரை தருவது மக்களின் வரிப்பணம் தான். அவர் நம் வரிப்பணத்தை வாங்கி கொண்டு நம்முடைய செலவில் உட்கார்ந்து கொண்டு ராஜ்பவனில் கூட்டம் நடத்தி திராவிடம் என்ற நாடே ஒன்று இல்லை என்று பேசுகிறார். அவரும் ஐபிஎஸ் முடித்துவிட்டுதான் வந்துள்ளார். ஐபிஎஸ் படித்தவர்களில் பாதி பேர் இப்படித்தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என நினைக்கிறேன். எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளையும் நான் சொல்லவில்லை. செய்யும் வேலையை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிற எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டுதான் இருப்பார்கள் என்றும், திமுக மிகவும் மோசமான கட்சி, திமுகவுக்கு யாராவது துரோகம் செய்தால் 1 நீதிமன்றத்துக்கு போக வேண்டும், இல்லை என்றால் கை கால் இல்லாமல் போக வேண்டும். போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் எல்லோரும் பாஜகவினர் மட்டும்தான். எல்லா சமூக விரோதிகளும் அண்ணாமலை தலைவரான பிறகு அந்த கட்சியில் உறுப்பினர்கள் ஆகிவிட்டார்கள் என ஆர் எஸ் பாரதி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.